ஸோ கைஸ் ஃபைனலி வந்து வந்தாச்சு. இப்போ டாக்ஸி எடுத்து ஹாஸ்டல் போகிறேன். டாக்ஸி அதிகம் தான், பட் எனக்கு நெட்டு அதனால் எதுவும் பண்ண முடியல. சிம் கார்டு ரொம்ப விலை அதிகமாக இருக்குது ஏர்போர்ட்டில், ஏமாத்துறாங்க. அதனால் வெளில போய் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல் நோக்கி போயிட்டுருக்கேன். ஹாஸ்டல் போயிட்டு அங்கே போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா சிம் கார்டு வந்து நான் ஏர்போர்ட்டில் வாங்கினா நினச்சேன், பட் ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. ஒரே இடத்துல ஒரு விலை அதிகமாக இருந்துச்சு. பின்னாடி வெளில ஏடிஎம் போயிட்டு உள்ளே வந்தால் அந்த விலை அதிகமான இடத்துல தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பேர் வந்து ஏமாற்ற பார்ப்பாங்க. சரி வேணாம், எனக்கு வந்து சிம் கார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு இப்போ ஹாஸ்டல் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து $5, நம்ம ஊர் காசுக்கு வந்து 340 கிட்ட வரும், அதிகம்தான். பட் இருந்தாலும் வந்து அந்த சிம் கார்டு $20 போட்டிருந்தானுங்க, வெறும் 5 GB. அது வாங்குறதுக்கு $5 போய் ஹாஸ்டலில் இறங்கிட்டு ஹாஸ்டல் போயிட்டு அங்கே பக்கத்தில் சிம் கார்டு சீப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுல தான் வந்து இப்போ வந்து நான் காரில் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மோஸ்ட்லி என்ன நடந்துறதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் புக் பண்ணிக்கிற ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $21 ரெண்டு நாள் தங்கிறதுக்கு வந்து $21 வந்து நான் பே பண்ணிடுறேன். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆன்லைனில் பணம் கட்டியாச்சு, ஆனால் மதியானம் 12 மணிலேருந்து தான் வந்து செக்இன் பண்ண சொன்னாங்க. பட் காலையிலே போயிட்டுருக்கேன், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். தங்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே தங்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னாங்கன்னா என்னன்றதை நான் அங்கே போய் தான் முடிவு பண்ணோம். The white building. Okay. Behind of the building. Yeah, yeah. Can little see. Bit there. Uh-huh. Lefty. Okay. When you lefty, you walk 1 minute. Uh-huh. Thank you. Thank you. You. Following. Yeah. Sante. Thank you. Sante. இதா வந்து பழைய காலத்து ஏரியா, ஸ்டோன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய். ஸோ ஃபைனலி வந்து ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. யா வைஃபை ஹியர் வைஃபை எஸ் ஹாய் 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 Yeah, I have booking on booking.com. Which name for? Bhuvani Dharan. Sorry? Bhuvani Dharan. Bhuvani Dharan. Yes. 1 minute. Okay. Hello guys, மணி பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகுது. ஹாஸ்டலில் வந்து 11 மணிக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். சாப்பிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே தான் போயிட்டுருக்கேன். நல்லா பழைய காலத்து ஏரியாவாக இருக்குது, இதெல்லாம் படிச்சுட்ருக்காங்க. ரெஸ்டாரண்ட் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ போயிட்டுருக்கேன். இந்தியாவில் அந்த காலத்தில் உள்ள இடத்துக்கு இல்லை, இட சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஏரியா பார்த்திங்கன்னா, அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்தியன்ஸாக இருக்காங்க, அந்த காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வீடெலாம் பார்க்கலாம். இந்த ஏரியா பேர் வந்து ஸ்டோன் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பழைய காலத்து பில்டிங் தாங்க ஃபுல்லாகவே. ஹாய்
அஸ்ஸலாமு காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக லுக்மான் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். நிறைய மெனு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைஸு எல்லாமே இருக்குது, வெஜ் பிரியாணி அது எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரான் இருக்குது, ராட் இருக்குது, இறாலு, ஆக்டோபஸ்லாம் இருக்குங்க, இந்தியன் சிக்கன் ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே சமாளிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு உகாலின்னு இருக்கும், உகாலி இருந்தாலே போதும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சப்பாத்தி இருக்குது, சப்பாத்தி புரோட்டான்னு போட்டிருக்காங்க, சப்பாத்தியில் புரோட்டா போட்டோ இருக்குது. ஓ, ரைஸ் விட்டும்பா, ஆ பணியாருவாங்க, காரில் உள்ள ஜம்போ ப்ரானு, ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ்ஸு, கிங்ஃபிஷ்ஷு, கிங்ஃபிஷ் ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன வாங்கலாம், என்ன வாங்க தெரியல. இந்தியன் சிக்கன் டிக்கா, சிக்கன் டிக்கா ஒன்று, ஹாய் ப்ரோ, வாட் யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட். ஹாய், ஹவ் ஆர் யூ? வாட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வாட் யூ ஹாவ்? சமோசா. சமோசா இன் வெஜிடபிள் சமோசா இன் ஓகே மீட். ஓகே. அண்ட் தட்ஸ் லைஸ் வித்யூ பான்கேக் Okay. Naan. What if for naan? What with naan? What is naan? Let me ask. Okay. Naan roti irukku, but ana thottukalla. Soup. Adhu soup. Chicken soup. Chicken soup. Okay. Beans soup. Okay. Adhu soup good? Yeah. Okay. On. Adhu soup. And what kind of juice you have? Fresh juice. Banana. Okay. Jackfruit say. Yes. Okay, thank you. So guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி ரெண்டும், அப்புறம் வந்து சூப்பு, ஆக்டோபர் சூப்பும், ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பலாப்பழம் ஜூஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டோபர் சூப்லாம் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் நல்லா பல பலன் இருக்குது, நிறைய கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கா, அந்த பக்கம் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. ஃபுல்லாக அந்த மேலே உள்ள காமிக்கிறேன், பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, வடை இருக்குது, வடை ஏதோ ரோடு, சமோசா இனிப்பு, பணியாரம், போண்டா, வடையெல்லாம் இருக்குது. எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. முட்டை போண்டா, சாண்ட்விட்சு, இது இனிப்பு சம்சா, நான், தோசை, பேன்கேக்கு, புரோட்டா. ஓ, புரோட்டா தான் சப்பாத்தின்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துருக்கேன், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சான்சிபார் அப்படின்ற நகரத்தில் ஒரு ஐலாண்டு, டன்சானியா அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கும். இந்த டன்சானியா பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இங்கே தான் நாங்கள் இருக்கோம். வந்து முதல் நாளே வந்து இப்போ ஆக்டோபர் சாப்பிட போகிறேன். டன்சானியாக்கும் இந்தியாவுக்கும் வந்து 2:30 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ 10:00 வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவில் வந்து 12:30 மதியானம். ஸோ அந்த மாதிரி வந்து 2:30 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. வந்த அன்னைக்கு பார்க்கலாம் சாப்பாடுலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம். பலாப்பழம் அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்டோபஸ் இல்லையா, சிக்கன் போடுறோம் நாங்கள், சிக்கன் போடுறோம். செம்ம பெருசாக இருக்கு. சாப்பிட முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். Do you have anything spicy?
Chili. Chili? Oats. Okay, give me. Give me, give me. சிக்கனுமே வந்து கொடுமையாக இருக்குது. இந்த இது எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் வந்து கொதிக்க விட்டு கொடுப்பாங்க. கொடுமையாக இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா சிம் கார்டு வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். சங்கா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டுருக்கேன். சங்குலா இதான் நினைக்கிறேன், இதான் நினைக்கிறேன். கடை எங்கிறது பார்ப்போம். தஞ்சாவூரில் ஒரு தெரு இருக்குது, ஐயங்கடை வீதின்னு சொல்லுவாங்க. அது இது மாதிரி தான் இருக்கும். தனிச்சு தான் போயிட்டுருக்கோம். அது அதுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கு எனக்கு. No. Go straight away and then turn right. Right. Yeah. You can see many, many umbrellas. You can see many, many umbrellas. Okay. Thank you. Thank you so much. What's up? SIM card கேட்டு அந்த ஃபோன் கடை செய்தாங்க. ரோட்டில் நம்ப கொடை போட்டு உட்காந்துருப்பாங்க, அங்கே கொண்டு போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் போயிட்டுருக்கேன். பேச்சம்பளம் பேச்சம்பளம் நிறைய விற்கிறாங்க. பெரிய பஜாராக இருக்கும் போலயே. ஓகே, ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்கலாம். கொடை போட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே தான் வாங்கணும் சிம் கார்டு. யா சிம் கார்டு. யா யா ஐ நீட் ஒன் சிம் கார்டு. சாங்டன். ஓகே. Do you have a passport? Yeah, I have one. How much is SIM card? I need a 30 GB plan. ஸோ சிம் கார்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறைய கொடை போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே தான் வாங்கணும். எவ்வளோன்னு கேட்டால் சொல்கிறேன்னு. அது ஏர்டெலும் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏர்டெல் போட்டுருக்கீங்க. ஸோ கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 11. சிம் கார்டு வாங்கிட்டேன். சிம் கார்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய், 5000 ஷில்லிங்ஸு. அது நம்ம ரீசார்ஜ் வந்து 30000 ரூபாய் ஷில்லிங்ஸ்க்கு, 30000 ஷில்லிங்ஸ் வந்து பண்ணேன், 30 GB. அது நீங்கள் ஆன்லைன்லேயே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் காமிச்சு பண்ணி கொடுத்துருவாங்க. இது மார்க்கெட் மாதிரி இருக்குது. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கான ஐட்டம், இப்போ வந்து ப்ரெட்டு, டேட்ஸு எல்லாமே விற்கிறாங்க. நம்ம வந்து காலையில் பஸ்ஸில் வந்துருந்தால் இப்படி தான் வந்துருக்கணும். சருமத்தெல்லாம் விற்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ ஹாஸ்டல் போக வேண்டியதான். ஹாஸ்டல் போயிட்டு செக்இன் பண்ணோம். டேட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. டேட்ஸு, தலையில மாட்டுற அந்த தொப்பி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம் மக்கள் தான் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இங்க
இங்கே அதிகமாக வந்து குஜராத்தி மக்கள் முன்னாடி இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த இங்கே உள்ள இடங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்து இந்த ஏரியாவில் உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து குஜராத்தி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு ஒரு இடத்துல அவங்களுக்கு காமிக்கிறத. இவ்வளோ சில மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியன் ஸ்டைலில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க பிறந்ததே இங்கே தான், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜென்ரேஷன் இருக்குது அவங்களுக்கு. ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு, சிம் கார்டு வாங்கிட்டு செக்இன் பண்ண போகிறேன். ரெண்டு பேக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று, வேறு வழியில் யூடியூபர்னால் அப்படி தான். ஸோ கைஸ், இதான் வந்து ஹாஸ்டல். இதை குளிக்கிறதுக்கு இந்த பெட்டு தான் எடுத்துருக்கேன். எந்த பெட்டுனா எடுத்துக்க சொன்னாங்க, இதை எடுத்துக்கிட்டேன். வெளில வந்து டாய்லெட்டு, வெளியில் டாய்லெட் இருக்குது. இங்கே குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. பெட்டுமே சூப்பராக இருக்குது, உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுவாங்க.